அடுத்த பார்க்க போகிறது சமையல் நாங்கள் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ட எங்கள் சில க்ளி வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் இப் இது வந்து ரசிச்சு வாங்கிட்டு போனாங்க அதில் க்ளீன் பண்ண வீடியோ எங்கள் நண்பன் வெஜிடபிள் கட் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இது நான் நண்பன் செய்து கொண்டிருந்தது பிறகு நான் வாங்கி வெஜிடபிள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தான் ஒவ்வொரு வேற ஒவ்வொரு வேலை செய்து கொண்டிருந்தோம் வெஜிடபிள் மட்டும் இல்லை மற்ற வேலைகள் எல்லாம் நான் இங்கே வெஜிடபிள் கட் பண்ணக்குள்ளே மற்றவங்க மற்ற மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவங்க அருமையாக இருந்தது மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் இது எங்களோட வந்த நண்பர்கள் பார்த்தாலே விளங்குது எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமைச்சு கொண்டிருக்கிறோம் வாங்க இப்போது வெங்காயம் பட்டியாச்சு மரக்கறி சீவி அடுத்ததாக என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம் அடுத்தது சோறு சமைக்கணும் சோறு சமைக்கிறதுக்கு நண்பன் அரிசியெல்லாம் கழுவி எல்லாம் கொண்டு வர அடுப்பில் ஊதி கொண்டு இருக்கிறது என்னென்னா சோறு அரிசி போடும் முதல் நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுருந்தோம் தண்ணி கொதிக்கிறதுக்கு அடுப்பு வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் அரிசி உள்ளே போட்டு சோறு சமைச்சி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ அளவு கொதிக்க நூறுபா சீலை கொதிக்கும் வரைக்கும் விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு சூடுனக்கு பிறகு தான் அரிசி உள்ளே போடுறோம் மாதம் முழுவதும் வேலை 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 அந்த வேலை செய்து களைப்பாட்டிக்கிற நம்மளுக்கு ஒரு நாள் இவ்வாறு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சென்று சமைத்து சாப்பிட்டு அல்லது வேறு வேறு நிகழ்ச்சியில் பங்கு கொள்றன்றது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்படுது இப்போ சமையல் சோறு அரிசி போட்டு கொண்டிருக்கிறான் அரிசி போடும்போதோ நண்பர்கள பொங்கலுக்கு பொங்கல் பொங்குறது போடுற மாதிரி அரிசி அள்ளி போட்டு கொண்டிருக்கீங்களா கிண்டல் பண்ணித்து சந்தோஷமா மகிழ்ச்சியா எங்களோட வேலைகள் செய்து நாங்கள் சமையல் ஃபுல்லாக பொறுப்பா இருந்து செயற்பட்டவர் என்னை பக்கத்தில் நிற்கிற நண்பரான் சமையல் ஃபுல் அவர்தான் சமையலுக்கு உதவிகள் செஞ்சது தான் அவர்தான் ஃபுல் ரெசிபி சொல்லி இவ்வளவு போடணும் இவ்வளவு தண்ணி வைக்கணும் அரிசி எடுக்கணும் எல்லாம் பார்த்து செஞ்சது அவர் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பிறகு சமையலுக்கு சோறு ஆக்கிறதுக்கு தண்ணி கூட வந்துட்டு அதில் நாங்கள் தண்ணி கூட வச்சுட்டோம் அவர் அளவெல்லாம் பார்த்து அதுக்கு கூட இருந்த தண்ணி இல்லாமல் எடுத்து அழகாக சமைச்சு தந்தாரங்களுக்கு அது வெட்டி வச்சிருந்த மீன் அழகாக கழுவி சிறிய துண்டுலாக வெட்டப்பட்டு வச்சிருந்தேன் நான் சொன்னேன் ஏழியாக இருந்தேன் அவர் நான் சமையலுக்கு ஃபுல் பொறுப்புண்டு அவர் சமையல் வேலையை பார்த்துக்கணு இது பட்டப்பட்ட மீன்கள் பொறிப்பாக இருக்கும்போது மசாலா தடவப்பட்டு அழகாக சில்லி பவுடர் போட்டு மீனை ஃபுல்லாக மசாலா தடவி ஏளியாக வச்சுருந்தேன் நாங்கள் பொரிக்கலுக்காமண்டி அங்கே பாருங்கள் பார்த்தா திட்டியும் நண்பன் சமையல் செய்து கொண்டிருக்கிறாரு இது வந்து சிக்கன் கறி சமைப்பதற்கு தேவையான பால் புழிஞ்சு கொண்டு இருக்கிறான் தேங்காய் தெருவுன்னாங்க இருந்து பால் புழிஞ்சு எடுக்கிறான் சிக்கன் கறி ஆக்கிறது சமைப்பதற்கு தலைப்பால்ன்னு சொல்லுவாங்க நீ அந்த பால் மட்டும்தான் நடத்துனாங்க ரெண்டாவரம் புழிஞ்சு பால் எடுக்கல மூலாவது ஃபால் மட்டுந்தான் எடுத்து அதைத்தான் சிக்கன் கறியில் விட்டு சமைச்செடுத்தினாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மசாலா அதாவது ரைஸ் சமைச்சிருந்தானே வெளியே இல்லை வெங்காயம் ரம்ப மசாலா தூள் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று செஞ்சு எடுத்தினாங்க அது நல்ல மனமும் சுவையாகவும் காணப்பட்டது இது செய்து எதற்கு செய்கிற மாட்டப்போ வெளியே சமைச்சு எடுத்தேன் சோறு அந்த சோரோட இந்த செய்கிற மசாலா மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி சோறை வரையாக வைக்கிறேன் நல்லா வதக்கி எண்ணெயில் நல்லா வதக்கி அது வெங்காயம் இருக்கிற பச்சை தன்மையெல்லாம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி அதோட மசாலா தூள்லாம் போட்டு நல்லா மணம் வரும் வரைக்கும் செய்துட்டு வெங்காயம் சிவப்பாகும் வரைக்கும் வச்சுருந்தே மசாலா மிகவும் அருமையாகிறதுக்காக பச்சை மிளகாய் நான்கு போ சேர்த்து அதாவது பச்சை மிளகாய் நாங்கள் வட்டி போடவில்லை முழுசாக போட்டு அந்த ஃப்ரை பண்ணும்போதே அதில் ரெண்டு மூணு கீரல் போட்டு விட்டு தான் செஞ்ச நாங்கள் பச்சை மிளகாய் வட்டி செஞ்சால் போடலை ஏன்னா இது வந்து சோறு ரைஸ் கூட நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் மசாலா தூரம் போடுறபடியாக பச்சை மிளகாய வந்து வெட்டில் அப்படியே முழுசாக போட்டு செஞ்சினாங்க உரைப்பு கூட வரும் நாங்கள் இங்கே மசாலா கலவை செய்து கொண்டிருக்கிற வேலையில் மட்டன் நண்பர்கள் சிக்கன் ஃபுல்லாக வாஷ் பண்ணி அதுக்குரிய சமைப்பு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறாங்க அங்கே மற்ற பக்கம் நாங்கள் சமைக்க ஆரம்பித்த ஆரம்பத்தில் நல்லா காற்று அடித்தது அதால் அடுப்பு எங்களுக்கு பற்ற வைக்கிறதுக்கு கஷ்டமாக இல்லை போக 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 டைமாக காற்று குறைஞ்சிட்டு அடுப்பு நூற தொங்கிட்டு நாங்கள் ஊதி ஊதி பிசுக்கி அடிக்கடி நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையாக போயிட்டு நம்ம சமைக்கிற டைமில் காற்று இருந்தால் மிக அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சோறோடு நாங்கள் செஞ்ச மிக்ஸ் மசாலாவை மிக்ஸ் பண்ணுறோம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் பூவும் வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்வோம் பண்ணுறேன் ஆற வைப்பதற்கு ஒரு பெரிய தாம்பழத்தில் கொட்டி அழகாக வைப்போம் அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குறது சிக்கன் நான் சொன்ன மாதிரி நண்பர்கள் சிக்கன் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு தேவையான சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதோட தேசிப்புளி விடுறோம் தேசிப்புளி மட்டும் இல்லை இதோட இஞ்சி இஞ்சி விழுது இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோன்னாங்க மெது மெது மெதுப்பாக இறச்சி மாறுறதுக்காக இப்போ நீங்கள் அடுத்த பார்க்க போகிறது இஞ்சி சேர்க்கிறது தான் இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சமையலுக்கு இதை இறச்சி சமையலுக்கு கொண்டு செல்லலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக எல்லா அளவும் ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரசரே கலரு சோப்பு கலரில் இருக்குது அங்கே இப்போ சிக்கன் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் அடுத்தது சிக்கன் கறி சமைப்போம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அழகாக சமைச்ச பிறகு இறைச்சியை சேர்த்து சமைச்சி எடுப்போம் பாருங்கள் பாருங்க இப்போ வெங்காயம் விட்டுருக்கேன் பெஸ்ட்டுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட நேரம் எண்ணெயில் இருந்தால் தான் அதை பச்சைத்தன்மை இல்லாமல் போகும் அழகாக சிவந்து வரும் வெங்காயம் நல்லா எண்ணெயில் தான் அதுக்குரிய சுவை அழகாக வரும் ரொம்ப நேரமாக வதக்கிட்டே இருக்கோம் சிவப்பு நிறமாக மாறின்தான் காணல நண்பன் அடுத்த நண்பன் மாறி ஒரு ஆள் இருந்தவர் அவருக்கு எல்லாம் போக அடுத்தால் வாங்கி செய்கிறாரு கராம்பு கராம்பு பட்டை ரெண்டு துண்டு கருவேப்பில இருக்குது ரம்பையில் இருக்குது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் காட்டினது இறைச்சிக்குரிய இன்க்ரீடியன்ஸ் இறைச்சி ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க இறைச்சி சிக்கன் கறி வந்து அழகாக செய்யப்பட்டு விட்டது சிக்கன் நன்கா நல்லா கொதிச்சு சூடு வரித்து இப்போ நம்ம சிக்கன் கறியை இறைக்கி வைப்போம் வச்சுட்டு அடுத்ததாக என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டை முட்டை பொரியல் முட்டை பறிப்பதற்கு எண்ணெயை முதல்ல விட்டு எண்ணெயை சூடாக்குறாங்க சட்டி மிகவும் சூடாக பிறகு எண்ணெயை எல்லா இடத்தையும் பறிப்பி விட்றாங்க என்ன முட்டை விட்ட முடியாது எண்ணெய் இல்லைண்டா எல்லா இடத்தையும் பட்டு எடுப்பதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எண்ணெய் சூடாம்பரைக்கும் வச்சுருக்கு இப்போ இடத்துல நண்பர் முட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த முட்டையை விடுவோம் இப்போ எண்ணெயில் மொத்தம் பன்னிரெண்டு முட்டை வச்சுருந்தனாங்க மூணு தடத்தில் பொறிச்சு எடுத்தினோம் நான்கு நான்கு முட்டையாக மிக்ஸ் பண்ணி அதை பொரியல் பண்ணி எடுத்தோம் ஏ முட்டை பொரியல் எக் ரோஸ்டர் ஆகிவிட்டது இப்போது ரோஸ்டரான முட்டையினை எடுத்து இறக்கி சாப்பிடுவதற்குரிய தட்டுகளில் வைத்துவிட்டு நாம் நாமியாக மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மீன் பொரியல் மீன் பொரியல் மிகவும் டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருந்தது எதிர்பார்க்கல நாங்கள் அதை விட மிகவும் சுவையாக இருந்தது இது ஒரு சிறிய சம்பல் சரி கடைசியாக வாங்க நம்ம இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் ரஜி ரஜிக்கர் சிக்கன் கறி மிக்ஸ் ரைஸ் எக் ரோஸ்டர் மீன் பொரியல் அனைத்தும் தயாராகிவிட்டது இன்னமும் பார்த்து கொண்டிருக்க இயலாது சாப்பிட ஆரம்பிப்போம் சாப்பாடை பார்த்ததுமே மனம் கேட்குது இல்லை உடனே சாப்பிடணும் போல இருக்குது ஆனால் சாப்பிடும்போதுமே சொல்லி ஆகணும் சாப்பாடு அனைத்தும் மிகவும் 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 சுவையாக இருந்தது இதைப்போன்று இன்னும் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்ப உங்களுடைய உங்களுடன் இணைகிறேன் அனைவரும் கருப்புத்தங்கன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி